இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ தமிழகத்திற்குள்ள வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஏன்னா முதலமைச்சருக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நாம் ஒரு கம்ப்ளைண்ட் சிபிஐக்கு கொடுத்திருக்கோம். 2010 சென்னை மெட்ரோல அந்த ஆல்ஸ்டாம் என்கின்ற நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ டெண்டர் கொடுப்பதற்காக 200 கோடி ரூபாய் அப்பிருந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நாங்கள் நேரடியாக குற்றச்சாட்டு வச்சிருக்கோம், சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு சிபிஐ கார உள்ள வரக்கூடாது, இதான் உங்க ஆசை. அவன் உள்ள வந்துட்டானா நீங்க மாட்டிக்கிறீங்க, இதான் உங்க பிரச்சனை. அதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாது என்பதற்காக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த ஸ்பெஷல் ஜெனரல் சாங்ஷன் அதையே தமிழக அரசு வாபஸ் வாங்கிட்டு. இவ்வளவு பயமா? நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது 21 முறை சிபிஐ விசாரணை கேட்டிருக்கீங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் 2014 2021 வரை 21 முறை தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணை வேண்டும். நீங்க கேட்ட 21 முறையுமே இந்தியாவினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் இருந்தாங்க. 21 முறையும் அதே சிபிஐ தான் இருந்துச்சு. ஆனா நீங்க சிபிஐ வேண்டும் என்று சொன்ன திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு அதே பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இருக்கிறாங்க, அதே சிபிஐ இருக்கு. 2023 சிபிஐ வேண்டாம் என்று நீங்கள் சொன்னால் தமிழக மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும், உங்களின் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெனரல் சாங்ஷனை நீங்க வித்ட்ரா பண்ணிருக்கீங்க. இதை விட கோழைத்தனம் இருக்க முடியுமா? நீங்க வீரத்தை பத்தி பேசுறீங்க, நீங்க வீடியோ போட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை முதலமைச்சர் அவங்க மிரட்டுறீங்க, இதை விட கோழைத்தனம் ஒரு முதலமைச்சருக்கு எடுக்க முடியுமா? உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எனக்கு சிபிஐ என்கொயரியே வேண்டாம் என்று இந்த முதலமைச்சர் அவர்கள் இப்ப நீங்க சொல்றீங்க.